எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் ஞாபக சக்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது எப்போ நமக்கு புரியும்னா, அது நம்மள்கிட்ட இல்லாமல் போகும்போது மட்டும்தான் அது எவ்வளோ முக்கியமான ஒன்று நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அவசரமாக பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போகிறீங்க, பின் நம்பரை மறந்துடுறீங்க, உங்களால் பணம் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரி உங்கள் ஃபோனில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்க, அந்த பாஸ்வேர்டை மறந்துடுறீங்க, ஃபோனை பயன்படுத்த முடியுமா? முடியாது. சரி, உங்கள் சூட்கேஸ்க்கு ஒரு நம்பர் லாக் போட்டு வச்சுருக்கீங்க, அந்த நம்பரை மறந்துடுறீங்க, சூட்கேஸே உடைக்க வேண்டிய நிலைமை தானே வரணும். ஸோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் நம்ம பல இதை மறக்கிறதுனால பிரச்சனைகள் நமக்கு வருது. இதுலேருந்து நம்ம எப்படி கவனமாக இருக்கலாம் அப்படின்னா, நம்ம ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸு ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். முதல் விஷயம், கவனிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக நல்லா கவனித்து பழக ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. உதாரணத்துக்கு, ஒரு நண்பர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது நீங்கள் அவர் பேசுகிறத கவனிக்காமல் வேறு எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர் சொன்ன விஷயம் தேவைப்படுது, அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அவர் சொன்னது எதுவுமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன்னா நீங்கள் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அதை கவனிக்கல. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் பேசுகிறத மற்றவங்க பேசுகிறதையோ இல்லை நீங்கள் பண்ணுற செயல்களையோ, எந்தெந்த செயல்கள்லாம் நீங்கள் கவனத்தோடு பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு மறக்காது. அடுத்தது, நீங்கள் எடுத்துக்கிற சர்க்கரையோட அளவு. நீங்கள் சர்க்கரையோட அளவை அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரெயினில் வந்துட்டு மெமரி பவர் குறைய ஆரம்பிக்கும்னு ரிசர்ச் சொல்லுது. நம்ம மூளையில் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு ரெண்டுத்துக்கும் தனித்தனி செப்பரேட் பகுதிகள் இருக்குது. இதில் ஷார்ட் டேர்ம் மெமரி இருக்கிற பகுதியை வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பகுதி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து சயின்ஸ் சொல்லுது. அதாவது நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, சுகரோட அளவை கம்மியாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாகவே நம்ம ஹெல்த்துக்கு அது ரொம்ப நல்லது. அடுத்தது, நல்ல தூக்கம். ஒரு 8 மணிலேருந்து 9 மணி நேரம் உறக்கம் வந்து ஒரு அடல்ட்டுக்கு தேவைப்படுது. இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாகும், நீங்கள் மறக்கிற விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காது, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது, எக்ஸசைஸ். நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது உங்களுக்கு எக்ஸசைஸுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது மூளையில் நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணி பழகுங்க. அடுத்தது, ஃபிஷ் ஆயில். ஃபிஷ் ஆயில் இருக்க சப்ளிமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வல்லாரக்கீரையும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம கொண்டு வந்தோம்னா நம்ம ஞாபக சக்தியை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபிஷ் ஆயிலில் வந்துட்டு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒரு ஆசிட் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் ஞாபக சக்திக்கு. அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த சிம்பிள் விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் ஞாபக சக்தியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நல்ல ஞாபக சக்தியுள்ள ஒரு நபராக நீங்கள் மாறுறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.